சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம். இரண்டாம் சாமுவேல் முதலாம் அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு, மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரன் ஆகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரன் ஆகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து, என்னை கண்டு கூப்பிட்டார்கள். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்து கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்த படியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே எனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாத படிக்கும், அதை காத்து பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின் வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாயிருந்தார்கள்.
இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். இரண்டாம் சாமுவேல் 2 அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேயேல் ஊராளாகிய அகினோவா மோடும், நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, தாவீது கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய ஆப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்பிராயிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்ய பாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் லக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். நேரின் குமாரனாகிய ஆப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயீமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குலத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு, குலத்திற்கு அந்த பக்கம் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கம் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய்ப்போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விலாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியாவில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எண்ணப்பட்டது. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே சிரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள்.
பாசத்தில் வெளியில் இருக்கிற கலை மான்களின் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உறிந்து கொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்ற படையினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின் வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர்கள் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று ரா முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் ரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராலான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராலான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கெசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தி ஆகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகித் பெற்ற அதுனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தார்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஷ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியின் இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான்.
அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்பு கொடாமல் இன்னால் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்ய பாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தனிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனி தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவி ஆகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசால விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும்
நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசப் போகிறவன் போல ஒரு ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை, அது யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக, யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல்வூன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியான ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் படைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களாக. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். 2 சாமுவேல் 4 அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாவ். அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிமோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமினுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டான். பேரோத்தியர் கித்தாயீமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்து கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான்.
அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். பேரோத்தியனான அந்த ரிமோனின் குமாரராகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ராம் முழுவதும் அந்தர வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாய் இருந்த சவுலின் குமாரன் ஆகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிமோனின் குமாரராகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இரண்டாம் சாமுவேல் 5 அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள், இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு
மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமிலே இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிப்பெலேத் என்னும் பேர்களுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதி நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான். 2 சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியேலும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான்.
அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தலத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்ச ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிழ்ச்சியாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். 2 சாமுவேல் 7 அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியும் இந்த எல்லா தரிசனத்தின் படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்முடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருக்கிறதற்கு
அவர்களை திடப்படுத்தி, கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானார் என்று சொல்லி, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். 2 சாமுவேல் 8 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது பிலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறிய அடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதா தேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதா தேசரின் பட்டணங்கள் ஆகிய பேத்தாகிலும் பேரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். தாவீது ஆதா தேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது, ஆதா தேசர் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதா தேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறி அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும், ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறி அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான்.
அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். சிரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாயின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செராயா சம்விருதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள். இரண்டாம் சாமுவேல் 9 அதிகாரம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதே பாரிலிருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்து தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவி போசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. 2 சாமுவேல் 10 அதிகாரம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது
அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கணம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்ட படியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்ட போது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவின் இடத்தில் 1,000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையில் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஷ்தோவிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யோகமாயிருந்தார்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாயிரு, உம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை கட்டுவோம், கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாபும் அவனோடிருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்ட போது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறி அடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ஜனங்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறி அடிக்கப்பட்டதை கண்டு இஸ்ரவேலரோடே சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். 2 சாமுவேல் 11 அதிகாரம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து
அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதின் இடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ என் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில்நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருப்பேசேத்தின் குமாரன் அபிமலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திர கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது
நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபின் இடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். அந்த புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. இரண்டாம் சாமுவேல் 12 அதிகாரம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசுவரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐசுவரியவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர்
உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையில் கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். ஏழாம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக் கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ? எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவர் தீர்க்க தரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காத படிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலைமேல் இருந்த கிரீடத்தை எடுத்து கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற் சூளையிலும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். இரண்டாம் சாமுவேல் 13 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கங்கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன்,
என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ, என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்த போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையிலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது, வீட்டுக்கு தாமரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரன் ஆகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்லச் சொன்னான். தாமார் தன் சகோதரன் ஆகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடே சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்ய தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படி அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாயிருந்தான். அப்சலோன் அம்னோனோடே நன்மை ஆகிலும் தீமை ஆகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சூரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவின் இடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன். ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான்.
ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான். அவனை வருந்து கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்து கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போக விட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரையெல்லாம் அடித்து கொன்று போட்டான். அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரி ஆகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம். அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடி போனான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள், உமது அடியன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். அவன் பேசி முடிந்த போது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அம்மியூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். 2 சாமுவேல் 14 அதிகாரம். ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதை சொருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளை போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளாகிய அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விளக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும்
அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாத படிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றால், ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாத படிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமக்க கடவது என்றால், அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். பின்னும் அவள், இரத்த பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாத படிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே, உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன், சொல் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றம் உள்ளவரை போல் இருக்கிறார். நாம் மறிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்க கூடாத படிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலகாத படிக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுக்கு வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாள் ஆகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றால், அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயில் போட்டான். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றால், அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து ஏசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல்
தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தர்யம் உள்ளவனும் மெச்சு கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருக்கிறதினால் வருஷாந்தரம் சுரைத்துக் கொள்ளுவான். சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சுலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தால் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்திற்கு அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2 விசையும் அவன் அழைத்தனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீ கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீ கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீ கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். 2 சாமுவேல் 15 அதிகாரம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும் போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தஞ்செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இன்னும் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும்
அவன் ஊராகி கீழோவாவிலிருந்து வர அழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீ விரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம், நீ நேற்றுதானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா, நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரு மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்பி கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார், அவர் உண்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவருடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ, நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு, உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும், எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ
அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்ப்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னோடே அங்கே சாதோக்கு அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ, அதையெல்லாம் சாதோக்கு அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். 2 சாமுவேல் 16 தாவீது மலையுச்சியிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சை ரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கொள்ளுகிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேயிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பள்ளியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெண்ணிய மீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷனும் வழியே நடந்து போனார்கள்.
சீமேயையும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இலை பாரினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகிதோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறு மனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறு மனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. 2 சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். நான் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகிதோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது உன் கெபியிலாவது வேற யாதோரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே யானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும்
உம் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடி கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாத படிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாத படிக்கு இன்றோக்கேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாத படிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயின் இடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ, வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடக்காதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் சிரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயா தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயீமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனும் ஆகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண் பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும்
ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவனமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். 2 சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடிருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வம்சமாகவும் 1/3 சிரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதிப்பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ, எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100 1000 1000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு இப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கருவாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாபு தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் 1 கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு 1 காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது. ஆகலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள்.
இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில், என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் குஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். குஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகி அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் குஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாயோடி குஷிக்கு முந்தி கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங்காக்கிறவன் அலங்கத்திலிருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமங்காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமங்காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ குஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா குஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு குஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன் ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இரண்டாம் சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம்
அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமார்த்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீ உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோ வெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்கலாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார், இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார்கள், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான், இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியான படியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன், நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படை தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உமது எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரி மூரானாகிய பெண்ணிய மீனனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோடு பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி
யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும், ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, சிரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாய் இருக்கிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனான படியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜா ஓடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளட்டும் என்றான். கீழே யாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலுமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜா ஓடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம்? இப்பொழுதும் நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? அடியன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோட கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். அப்பொழுது ராஜா,
கிம்காம் என்னோட கூட வரட்டும். உன் பார்வைக்கு நலமான படியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்த போது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதயத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரான படியினால் இதை செய்தோம், இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதயோத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கும் இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணி நீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. 2 சாமுவேல் 20 அதிகாரம். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாலின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின்வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகளைப் போல் இருந்தார்கள். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான், அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாத படிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல் அண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்தி கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தஞ்செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப்
அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று, யோவாபின் மேல் பிரியமாயிருக்கிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் பிரியமாயிருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். அமாசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாபுக்கு பின் சென்றார்கள். அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத் மாக்காவிலே ஆபேல் மட்டாகவும் பேரிமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் போய் பெத் மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தேற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழ பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையுள்ளவளுமாயிருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றால், யோவாபு பிரதியுத்தரமாக விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக, காரியம் அப்படியல்ல. பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள இப்ராயீம் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியார் மேலும் பிலேத்தியார் மேலும் தலைவராயிருந்தார்கள். அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலுதீன் குமாரனாகிய யோசாபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள். யயிரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாயிருந்தான். இரண்டாம் சாமுவேல் 21 அதிகாரம். தாவீதின் நாட்களில் 3 ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமூரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான்.
ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராய சித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டாம் என்பது எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காத படிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ, அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்ப விட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகால் மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் ரட்டுப்புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகள் ஆகிலும் இரவில் காட்டு மிருகங்கள் ஆகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தால் ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டு செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பிலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனோக் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். சிறுயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாத படிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபில யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரயொர்கீமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்தலஹேமியன் காத்து ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான்.
அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதாயிருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத்து ஊரிலே நடந்தது. அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். 2 சாமுவேல் 22 கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்து இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் எனக்கு மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பதிலளித்தார். தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேன்மையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர்.
கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறிய அடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் எடை கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். 2 சாமுவேல் 23 அதிகாரம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? வேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரு பாயுதத்தையும் ஈட்டித் தாங்கையும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான்.
தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்கமோனியின் குமாரனாகிய யோசேப்பா செபேத் என்பவன் சேர்க்கைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதீனோ ஏசினி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலையாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறுபயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இருந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீது நடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்திலே இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாயிருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான். யோவாவின் தம்பி ஆசக்கேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மா, ஆரோதியனாகிய எலிக்கா, பல்தியனாகிய ஏலேஸ், இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன், ஆன தோத்தியனாகிய அபியேசர்,
ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி, ஆகோகியனாகிய சல்மோன், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பென்னியமீன் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பித்தோனியனாகிய பெனாயா, காக்காஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்பொன், பருமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியூபா, யாசோனின் குமாரரில் யோனத்தான் என்பவன், ஆராரியனாகிய சம்மா, சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன், மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிபெலேத், கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன், கர்மேலியனாகிய எஸ்ராயி, அர்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பானி, அம்மோனியனாகிய சேலேக், சிரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பேரோத்தியனாகிய நகராய், இத்திரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே. ஆக 37 பேர். இரண்டாம் சாமுவேல் 24 அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீழே யாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர் செபாவுக்கும் போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 20 ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 800,000 பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 500,000 பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிச் சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் 1 காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 பஞ்சம் வர வேண்டுமோ?
அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய எடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனாலே தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் இபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருவதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொல்ல வந்தேன் என்றான். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன பலிக்கும் மாடுகளும் விறகுக்கு போரடிக்கும் உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, அர்வனா ராஜ யோகமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.